உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உடனே சீரியல முடிச்சிருவாங்களா? இதெல்லாம் கட்டுக்கதை, நம்பாதீங்க. இத்தனை குற்றவாளிகளுக்கும் இவன் ஒருத்தன் தான் ஹெட்டா அப்படின்னு ஜெயம் ரவிக்கு அரவிந்த் சாமி தான் வில்லன்னு தெரிய வந்த மாதிரி தான் இந்த சம்பவம். ரோஜா மற்றும் பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சன் டிவி விஜய் டிவி சீரியல்கள் ரெண்டும் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்திய யாரோ போட்டு விட்டுருக்காங்க. இதை கேள்விப்பட்ட சில பேர் ரோஜாவை பார்க்காம எப்படி நான் தூங்குவேன், பாரதி கண்ணம்மா இல்லாம எப்படி என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சோகத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்களுடைய அந்த அபிமான சீரியல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். அது போக இந்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 ரோஜா சீரியலுடைய ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வேற வருது. இதே வாரத்துலதான் இன்னொரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் படப்படப்பா தான் இருக்கு. ஒண்ணுல 3 வருஷம் இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்த இந்த மௌனராகம் சீரியல் இந்த வாரத்தோட முடிய போகுது அப்படின்னு அந்த சக்தி பாப்பாவே வந்து சொல்லிடுச்சு. ஐ ஜாலி அப்படின்னு பல பேர் கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அந்த புள்ள சொன்ன அந்த கடைசி லைனை மட்டும் கவனிக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 2 விரைவில் வரவிருக்கு அப்படிங்கிற ஒரு பீதியையும் கலப்பி விட்டு போயிருக்கு அந்த புள்ள. நீங்க சொல்லுங்க, மௌனராகம் சீசன் 2 வெயிட் பண்றீங்களா? ரோஜா மற்றும் பாரதி கண்ணம்மா சீரியலை எந்த அளவுக்கு லைக் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல. இது மாதிரி தொலைக்காட்சி தொடர்புடைய நிகழ்ச்சிகள் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க.